डेंगू ओलिपु कमिटी मूं लेवल वोविड-19 प्रच्नोड़ सकल विधान नोक अलग नोक कारण कटपान सुन मूटे प्मोटिंग कमिटी विलेज लेवल डिशनल सेक्रटरी लेवल डिस्ट्रिक्ट लेवल फोन पड़ी रे कारण वरची कारणाव नोय काविकोल वारा डेंगे डेंगू पलिया वर्ष नोयाल नोयकोरोना सीटपा ना मिले पार्पन मुझे सिस्टम कई विटा उ कोरोना प्रच्न वो डेंगे अब अब याल्पाणा प्रदेश मट कुपाड़ेपोन ग्रामीय मट सून मेपाटी मुझे सकल कोरपुर
குறிப்பாக அந்த கிராம மட்ட சூழல் மேம்பாட்டு குழுவிலே குறிப்பாக அந்த நுழம்பு ஒழிப்பது தொடர்பான செயற்பாடுகளை கிராமமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனிடத்திலே அவர்கள் எதிர்நோக்குகின்ற இடர்பாடுகளை களைவதற்கு அனைத்து உத்திகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரியிருக்கின்றோம். குறிப்பாக வெட்டுக்காணிகள் பற்றி இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது. வெட்டுக்காணிகளிலே அந்த காணி சொந்தக்காரர் அந்த காணியை முறைப்படி அதாவது குறிப்பாக அவற்றை பட்டைகளை ஒட்டியாற்றுதலுக்கு மேலாக அங்கு காணப்படுகின்ற கொள்கலன்கள் அதாவது சிரட்டை பிளாஸ்டிக் கொள்கலன் போன்றவற்றை அகற்றுவதுதான் பிரதானமாக காணப்படுகின்றது. அதே போன்று வீடுகளிலும் அந்த நீர் வழிந்தோடுகின்ற அந்த அந்த வசதியை அடிக்கடி துப்புரவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடும் உணர்த்தப்பட்டது. மேலும் தற்பொழுது கோவிட்-19 அந்த தொற்றுக்கு இணையாக இந்த டெங்கு பரவலும் நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த டெங்கு நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு யாழ் மாவட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த டெங்கு தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு வாரம் ஒன்று அதாவது எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வார பகுதி அளவிலே அதை அனுஷ்டிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் கிராம மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்குரிய திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும். அதன்படி ஜூன் மாதம் முதல் வார பகுதியிலே இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் எங்களுடைய மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றது. அதாவது கிராம மட்ட சுயநல மேம்பாட்டு குழு வந்து அந்த கிராம உத்தியோகத்தர் வந்து அதற்கு அந்த பெரிய அந்த குழுவுக்கு பொறுப்பாக இருப்பார். அதே போன்று பொது சுகாதார பரிசோதகர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் விவசாய போதனாசிரியர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் மற்றது இராணுவ தரப்பிலிருந்து பிரதிநிதி மற்றும் வேறு பொருத்தமானவர்கள் அந்த குழுவில் இருப்பார்கள். இதைவிட மேலதிகமாக கிராமிய மட்ட அமைப்புகள் குறிப்பாக கிராம அபிவிருத்தி சங்கம் மாதிரி கிராம அபிவிருத்தி சங்கம் சமிருத்தி பயனாளிகள் சங்கம் மற்றது கால்நடை மற்றும் விவசாய சங்கங்கள் மற்றது மீன்பிடிப்பாளர் சங்கம் மற்றது வர்த்தக சங்கம் விளையாட்டு கழகம் இளைஞர் சேவைகள் கழகம் போன்றவை இதற்றிலே அந்த அவற்றிலே இந்த கிராம மட்ட குழுவிலே அங்கம் வகிக்க தகுதி பெற்றவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் அந்த கிராமிய மட்ட குழு இயங்க வேண்டும். அதற்கு உரிய அதாவது அந்த அவருடைய நோக்கம் வந்து அந்த தொற்று பரவாமல் அந்த பிரதேசத்தில் அந்த கிராமத்தை ஒரு அந்த பாதுகாப்பாக வைத்திருப்பது அதனுடைய பிரதான நோக்கம். அதாவது கிராமிய மட்டத்திலே உத்தியோகத்தினரிடையிலேயும் மற்றும் சமூக அமைப்புகளுடையும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது அதே போன்று அந்த அந்த சுகாதார நடைமுறைகளை கண்காணிக்கிறது அது அதை விட இந்த சுகாதார மேம்பாட்டு வேலை திட்டங்களில் ஏற்படுத்துறதும் இல்லை பங்கு கொள்வதும் அடுத்தது வந்து ஆரோக்கியமான குடும்பம் ஆரோக்கியமான சமூகம் ஆரோக்கியமான கிராமத்தை உருவாக்குறதுக்கு அவர்களோட இந்த கிராம மட்ட குழு பங்காற்ற வேண்டும். ஆகவே இந்த கிராம மட்ட குழுவினுடைய இலக்கு அதனுடைய செயற்பாடுகள் பற்றி ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த கிராம மட்ட குழுவை இயக்கி சிறப்பாக செயற்படுத்தும் பொழுது இந்த எங்களுடைய அந்த இலக்கு எய்தப்படும். விழிப்புணர்வு வாரத்தில் வந்து அந்த டெங்கு பரவும் இடங்களை கண்காணித்து அந்த டெங்கு பரவுன்ற சூழலை அதாவது சுகாதாரமாக பேணுறதுக்குரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறிப்பாக அது சம்பந்தமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புறதல் அதனை செயற்பாடு ரீதியாக போய் ஒவ்வொரு வீடு வீடாக அல்லது வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது இடங்களை போய் கண்காணிக்கிறது. அதன் ஊடாக அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் தூண்டுதல் போன்ற நடவடிக்கைகள் அதில் மேற்கொள்ளப்படும்.